நீங்க மிகுந்த அன்பு பாசம் நேசம் காட்டும் போது அவங்களுக்கு ஒரு விஷயத்த போதிக்க மறந்துடுங்க. எந்த விஷயத்த? நாளைக்கு நீங்க இல்லாத காலகட்டத்தில், இல்லாத சூழ்நிலையில அவங்க எப்படி இந்த உலகத்தை வாழ்வாங்க அதை யோசிச்சு பாருங்க. நீங்க என்னப்பா சாகிறத பத்தியே பேச நினைக்காதீங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. யாருமே உங்களுக்கு துணை இல்லைனாலும் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நம்பி வாழு, அவன் தான் உனக்கு வழி நடத்தக்கூடியவன், அவன் உனக்கு எப்படியும் உனக்கு நல்ல பாதையை காட்டுவான்ற அந்த நம்பிக்கை இறைவன் மேல வகுத்து இறைவன் மேல கொண்டு வரணும். காசி விஸ்வநாதர் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான விஷயங்கள் இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ஞானத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். மெயினா இந்த கணவன் மனைவி உறவுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு கணவன் என்பவன் கொண்டாட்டியை நல்லா பாத்துக்கலனாலும் பிரச்சனை, நல்லா பாத்துக்கிட்டாலும் பிரச்சனை. இதுவே மனைவி செய்து இருந்தா, மனைவி கணவனை நல்லா பாத்துக்கிட்டாலும் பிரச்சனை, நல்லா பாத்துக்கலனாலும் பிரச்சனை. என்னடா எதை பார்த்தாலும் பிரச்சனைன்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். ஒரு கணவன் ஒரு மனைவி மேலே மிகுந்த பாசமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். அளவு கடந்த பாசமாக, அளவு கடந்த நேசத்தோட வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து, வேணுங்கிற சட்டை, வேணுங்கிற துணிமணி, வேணுங்கிற சாப்பாடு, வேணுங்கிற மற்ற மெட்டீரியல், க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ், அதுபோக வேறு என்ன எங்கே ஆசைப்பட்டாலும் கூட்டு போகிறது, ஃபாரின் டூர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வேணுங்கிறதே நீங்கள் வாங்கி வாங்கி போட்டுங்க. மனைவிக்கு எப்படி இருக்கும் உங்களோட மனைவியோட ஆசை, அவங்களோட எண்ணம், அவங்களோட பிரதிபலிப்பு, அவங்களோட இயக்கத்தை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துலதான் பாருங்க, ரொம்ப மிகுந்த விழிப்புணர்வு இல்லைன்னா எப்படி வருது பாருங்க. என்றைக்கு உங்க மனைவி மேல மிகுந்த அன்பு, மிகுந்த பாசம் நீங்க காட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நீங்க கூடவே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உங்களை கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது கணவனுக்கும் பொருந்தும், மனைவிக்கும் பொருந்தும். என்றைக்கு உங்களோட கணவனோ அல்லது மனைவியோ கம்ப்ளீட்டா உங்க மேல டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க தன்னோட பலம் என்ன, தனக்கான அறிவு என்ன, தனக்கான தேடல் என்ன. நான் இந்த ஆன்மீகத்தெல்லாம் விட்டுருங்க, தனக்குள்ள தேடி குண்டலினி சக்தி ஏத்துறாங்க, ஏத்தல தவம் பண்றாங்க, பண்ணலாம், அதெல்லாம் பேசவே வரல. சிம்பிளான காமன் சென்ஸோட ஒரு பொது அறிவோட பார்க்க போனோம்னா, நீங்க மிகுந்த அன்பு பாசம் நேசம் காட்டும் போது அவங்களுக்கு ஒரு விஷயத்த போதிக்க மறந்துடுங்க. எந்த விஷயத்த? நான் இந்த உலகத்திலேயே இல்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்கு இந்த உலகத்தை எப்படி வாழ்றது அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. நீங்க இது மிகப்பெரிய கடமை, ஒரு கணவனுக்கு உண்டான ஒரு மாபெரும் கடமை. ஏன்னா நீங்க அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, ரொம்ப பாசத்தோட நேசத்தோட பாத்துக்கிறீங்க அப்படின்ற தன்மையில நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன? நாளைக்கு நீங்க இல்லாத காலகட்டத்துல, இல்லாத சூழ்நிலையில அவங்க எப்படி இந்த உலகத்தை வாழ்வாங்க அதை யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு பல அக்காங்க, நிறைய சிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களோட கணவர் இறந்துட்டாரு, அவ்வளவு பாசம் நேசத்தோட வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு, ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா போச்சு, அதை நீங்க மெயினா நோட் பண்ணணும். அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட்ல என்ன மிகப்பெரிய பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இப்ப அந்த அக்காவுக்கு வாழ்க்கைய தனியா எப்படி வாழ்றதுன்ற விஷயம் தெரியல. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தெளிவையும் அந்த அறிவையும் வாழும் போதே கொடுக்காததுனால அது யாரு தப்பு? நிச்சயமாக அது ஒரு கணவனுடைய தவறு தானே. அப்ப இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, வாழும் போதே நான் இல்லாத சூழ்நிலையிலையும் நீ தனியா வாழ்றதுக்குண்டாக்க வாழ்றதுக்கு கத்துக்கணும்ன்ற அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும். என்னப்பா சாகிறத பத்தியே பேச நினைக்காதீங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. காசிக்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க பாருங்க, இப்போ வரிசையா டெய்லி 30 போனோம், 40 போனோம், 45 போனோம், பிணங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய பாடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்கை நதிக்கரையில போயிட்டே இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, யாருக்கு எப்போ நடக்கும் என்பதே தெரியாது. நான் அவசகுணமா பேசுற நினைக்க வேணாம், பட் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை இதுதான். இதை இப்படி வேணா எடுத்துங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னே வச்சுப்போமே, ஒருவேளை
நல்லா பாத்துட்டு இருந்த கணவன் டக்குன்னு நல்லா பாக்காம போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல மனநிலையில நல்லா இருக்காரு, உயிரோட தான் இருக்கிறாரு, நல்லா பாத்துக்காம போயிட்டாரு. ஏதாவது மைண்ட் ட்விஸ்ட் பண்ணி இல்ல கொஞ்சம் சேட்டைகள் பண்ணி குடும்பத்தை கண்டுக்காம போறாரு அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அப்பையும் இந்த மனைவி என்பவருக்கு இந்த உலகத்தை எப்படி அணுகிறதுன்னு தெரியல. இதுதான் இருக்கக்கூடிய உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பெண்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று கணவன் இறந்து கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நல்லா இருந்த கணவன் கடைசியில நல்லா இல்லாம போய் கஷ்டப்படுறாங்க. மன அளவுலயும் என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் தான். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானவங்க, அவங்களால அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர முடியாது. ஆகையினால நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு கூர்ந்து உங்களது மனைவிக்கோ இல்ல உங்களை வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கோ யாருமே உங்களுக்கு துணை இல்லைனால இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நம்பி வாழு, அவன் தான் உனக்கு வழி நடத்தக்கூடியவன், அவன் உனக்கு எப்படியும் உனக்கு நல்ல பாதையை காட்டுவான்ற அந்த நம்பிக்கை இறைவன் மேல வகுத்து இறைவன் மேல கொண்டு வரணும். நீங்க அதை விட்டுட்டு என்ன நம்பு, நான் உனைய சூப்பர்மேன் மாதிரி பாத்துக்கிறேன், சூப்பர் ஹீரோ மாதிரி பாத்துக்கிறேன்னா அது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் நீங்க இந்த ஒரு விஷயத்தை போதிக்க மறக்கிறப்போ நிச்சயமாக அவர்கள் ரொம்ப சஃபர் ஆவாங்க. எந்த சூழ்நிலையும் பெண்கள் எந்த நேரத்தையும் தனியா போயிட்டு வரக்கூடிய தைரியம் இருக்கணும், அந்த அளவுக்கு தைரியத்தை கொண்டு வரணும். இதுதான் மாபெரும் ஞானம், குடும்பத்திற்குண்டான ஞானம். ஞானம் இதை மைண்ட்ல வச்சு செயல்படுங்க, நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை உச்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம், பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில் நீங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்றோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையை மிக சிறப்பா செல்வ வளத்தோட நிம்மதியா ஹாப்பியா எந்த பிரச்சனையும் இல்லாம மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை அந்த சாவிய எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓப்பனா கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சோ சென்னையில சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.